ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவோ Y20 ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பார்த்தோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோனோட வந்து செட்டிங்ஸ், அதாவது கேமரா செட்டிங்ஸ் அண்ட் ஃபோன் செட்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இது எங்கள் டெலிகிராம் குரூப்போட வந்து லிங்க்கை வந்து கீழே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எங்கே கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு குரூப்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமலே போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. அண்ட் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் வந்து உடனுக்கு உடனே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவோ Y20 ஃபோனோட இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு தான் இருக்கும். இதோட மெனு நீங்கள் இவ்வாறு தான் காணக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழேருந்து மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மெனு வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலிருந்து கீழே வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பாரை சாதாரணமாக எல்லா ஃபோன்லையும் பார்க்கக்கூடிய மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைஃபை, ப்ளூடூத் அண்ட் சைலண்ட் மோட், அதே மாதிரி ரொட்டேஷன் வந்து நீங்கள் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் டார்ச் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பேட்டரி பெர்சன்டேஜும் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்து பிரைட்னஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆட்டோ பிரைட்னஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளலாம். அண்ட் ஃப்ளைட் மோட், டேட்டா நெட்ஒர்க், ஐ ப்ரொடெக்ஷன், டார்க் மோட், ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிச்சுக்கொள்ளலாம். அண்ட் சைலண்ட் மோட் போட்டுக்கொள்ளலாம். இவ்வாறு லோ பவர் மோட் கூட இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோனோட வந்து செட்டிங்ஸை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஃபோனோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கொண்ட பின்னால் அதோட இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஈஸி டச்சை வந்து இனேபிள் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மவுண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் வந்து ஃபேஸ் லாக்கும் இந்த ஃபோனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் சொல்கிற ஆப்ஷனுக்கு போகும். இந்த ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ பிரைட்னஸ் நீங்கள் ஆன் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி ஐ ப்ரொடெக்ஷன் வந்து நீங்கள் இதில் வைத்துக்கொள்ளலாம். அண்ட் டார்க் மோடையும் வந்து நீங்கள் இதில் ஆன் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் ஆட்டோ லாக் வந்து நீங்கள் டைம் செட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அதே மாதிரி போர்ட்ரேட் ஓரியன்டல் லாக் கொடுத்துருக்காங்க, அதாவது ரொட்டேஷன் லாக் வந்து நீங்கள் இதில் லாக் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது வந்து லாக்கை நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆஃப் ஆப்ஸ்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரணுமா இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் இந்த இடத்துல வரும். அதன் பின்னால் நீங்கள் என்ன செய்வேன்னு சொன்னால் இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் தேவையான ஆப்பெல்லாம் ஃபுல் ஸ்க்ரீனை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓப்பன் பண்ணுற எல்லா ஆப்பும் ஃபுல் ஸ்க்ரீன்லேயே ஓப்பன் ஆகும். ஓகே, அண்ட் டைனமிக் எஃபெக்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அன்லாக் அண்ட் என்டர் ஹோம் ஸ்க்ரீன் அனிமேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபோனை வந்து அன்லாக் பண்ணும்போது உங்கள் ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிற ஸ்டைலை வந்து இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஃப்ளை அவுட், ஃப்ளை இன், இவ்வாறு ஒரு நாலு ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபோனை வந்து ஆன் பண்ணும்போது இந்த ஸ்டைலில் வந்து ஐக்கன்ஸ் வந்து ஒன் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அனிமேஷன்ஸில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்கள் ஃபேஸ் லாக் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணும்போது எவ்வாறு அந்த ஃபேஸ் லாக்கில் ஐக்கன் காட்ட வேணும் சொல்லி இந்த இடத்துல வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இவ்வாறு உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணிக்கொள்ளும். டைனமிக் எஃபெக்ட்ஸை அண்ட் அதே மாதிரி சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் ஆப்ஷன் உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சது. அண்ட் அதே மாதிரி ஜோவி ஸ்மார்ட் சீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ்புக், ஃபேஸ் லாக் ஏற்கனவே பார்த்தாச்சு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கேம் மோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த அல்ட்ரா கேம் மோட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற கேம்ஸ் விளையாடும்போது வந்து கேம் மோட்டில் போட்டு விளையாடுன்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் தகர்ந்து கொள்ளலாம். ஸோ வந்து கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் சேவ் மோட்டுக்கு போட்டுக்கொள்ளலாம். அண்ட் அதே மாதிரி லோ பவர் மோட்டுக்கு போட்டுக்கொள்ளலாம். நோமல் மோட்டில் இருக்கிறது உங்களுக்கு தேவையான மோட்டுக்கு வந்து இந்த இடத்துல போட்டுக்கொள்ளலாம். ஓகே, அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோனோட சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அதாவது பேக்கப் ரீசெட் எல்லாம் வந்து இந்த ஃபோனோட சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி அதே இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் ப்ரொசஸரை பார்த்தீங்கன்னு சொன்னால்
1.8 GHz Snapdragon SDM 460 Octa-Core என்ற ப்ரொசஸர் வந்து இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் Octa-Core ப்ரொசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 3GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4GB ரேம்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோன் அவைலபிளில் இருக்குது. அண்ட் ஃபோன் ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே சாஃப்ட் வேர்ஷனை பார்த்துக்கொள்ள முடியும், பேஸ்பேன் வேர்ஷனை பார்த்துக்கொள்ள முடியும், கர்னல் வேர்ஷன், இவ்வாறு எல்லாத்தையும் இந்த ஃபோனில் வந்து பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி யூஸ் டைமை வந்து இந்த ஃபோன் வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ண டைம் வந்து இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் அதே மாதிரி பெஸ்ட்டு ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் சிம் ஸ்டேட்டஸ், ஐபி அட்ரஸ், இவ்வாறு நீங்கள் எல்லாவற்றையும் இந்த ஃபோன் அபவுட் ஃபோன் சொல்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காமல் வந்து எங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் ஒரு கிவ்அவே பிளான் பண்ணிருக்கோம். இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த கிவ்அவே பற்றின வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் போடுறேன். கண்டிப்பாக வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் ஏதாவது அப்டேட்ஸ் வந்து கொடுக்கும் போது உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் சந்திக்கலாம்.